ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு தட்டைப்பயிறு கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் வச்சு ஒரு குழம்பு ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு வெங்காயம் தக்காளி இது மூணுத்தையும் வந்துட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு முழு பூண்டு அதுக்கப்புறம் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன். நான் வந்து புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துவேன். நீங்கள் புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துவீங்க அப்படின்னா தக்காளி அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வணக்கிட்டு இது கூட ஒரு கால் மூடி வந்துட்டு தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு இதில் சீக்கிரம் ஆயிருந்ததுனால குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கத்திரிக்காயே சேர்த்துக்கலாம். தட்டைப்பயிறு வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு நீங்கள் இந்த தட்டைப்பயிறு வந்து முளைக்கட்டை வச்சும் சேர்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கப்புறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு குக்கரை மூடி போட்டு விசில் வந்து ஒரு 2-3 விசில் விட்டுட்டு இறக்கிட்டால் நம்ம குழம்பு ரெடி. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.